ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலில் ரோட்டுக்கடை காளான் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிளியர் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வீட்டிலே வந்து எப்படி வந்து ரோட்டுக்கடைகள்லாம் கிடைக்கக்கூடிய காளான் வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு காளானை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அதே 100 கிராம் அளவுக்கு முட்டைக்கோசை எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது சீவி கூட வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. அது கூட வந்து கரம் மசாலா தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் அதே இதில் வச்சு நம்ம வந்து பிசறி விட்டுக்கலாம். ஏன்னா காளான்லாம் அலசிட்டு தான் சேர்த்துருப்போம், அதே மாதிரி முட்டைக்கோசெல்லாம் அலசிட்டு தான் சேர்த்துருப்போம். அதில் உள்ள தண்ணியே இதுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அதை வச்சு பிசைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. காய வச்ச எண்ணெயில் நம்மளோட அந்த காளான் முட்டைக்கோசு ரெண்டையும் பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன வடை சைஸுக்கு நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உதுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு, நல்லா வந்து பொரிய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம முட்டைக்கோசை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கியூப் சைஸில் கூட நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீவியும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட முட்டைக்கோசும் அந்த காளான் இதுவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கூட அப்படியே சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கிரேவி செஞ்சுட்டு அதுக்குள்ளே இதை வந்து உதுத்து போட்டுக்கணும். நம்ம இப்போ சுடும், எடுத்தோடையும் சுடும், அதனால் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை வந்து நல்லா உதுத்து வச்சுக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் வந்து 2 வெங்காயத்தை நறுக்கி அதோட சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இதோட நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வீழுதுகள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து 2 தக்காளி போல் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு இடையில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். அதை இதோட சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கடைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து உதுத்து வச்சுருக்கிற அந்த முட்டைக்கோஸ் காளான் பக்கடாவை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும், அந்த கிரேவி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து கொஞ்சம் கார்னிங்ஸிங்காக நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயத்தையும் கொத்தமல்லியையும் அதோட தூவி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரோட் சைட் காளான் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.